நம்ம வந்து க்ஷீராப்தி மதனத்துல ஆயுர்வேத மயோ அனாமயஸ்ய தாயகா ச மகாதேஜா ஜகாம சாதாரணதாம் லோகரக்ஷண துத்தரா பகவான் தன்வந்தரிஹி. அதனால பகவான் தன்வந்திரி ஆனவர் இதுல இருந்து சமுத்திரத்துல இருந்து வழிவந்தார். அவர் வந்து ஆயுர்வேத மயமாகவும் அனாமய தாயகசிய ரோகத்தை ரோகம் இல்லாத ரோகத்தின் இன்மையை தரக்கூடியவராகவும் ஒரு பெரிய தேஜஸை பெற்றவராகவும் ஆகையினால உங்களுக்கு வந்து ஒரு டாக்டருங்கிறவர் பொதுவா ஆயிடுறார். அசுரர்களுக்கா இருக்கட்டும் இல்ல தேவர்களுக்கா இருக்கட்டும் ரெண்டு பேருக்குமே பொதுவா ஆயிடுறார் உங்களுக்கு தன்வந்திரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததுல வந்து லக்ஷ்மி வெள்ளவரா இந்த லக்ஷ்மியினுடைய டிஸ்கிரிப்ஷன் இப்போ படிங்க. புனரபி பிரவிருத்தோ உற்சாகாக க்ஷீரவாரிதிம் க்ஷோபயான் சக்ரிரே சக்ரினஹ பிரேரணையா சுராசுராஹ சர்வே தீர்கா. ஒரு ஒரு லைன நான் அப்படியே முடிச்சுட்டு வந்துடுறேன். சோ புனரபி மறுபடியும் பிரவிருத்த உற்சாகாக உற்சாகம் வந்து ரொம்ப பிரவிருத்தம் ஜாஸ்தியா இருக்கிற உற்சாகத்தை கொண்டவர்கள் சக்ரினஹ பிரேரணையா சக்ரி இங்க வந்து விஷ்ணு விஷ்ணுவனுடைய பிரேரணையா அவருடைய தூண்டுதல்னால சுராசுராக சுரர்கள் தேவர்கள் அசுரர்கள் எல்லோருமே சர்வே க்ஷீரவாரிதிம் பார்க்கடலை க்ஷோபயான் சக்ரிரே மந்தனம் செய்தார்கள் மமந்து க்ஷோபயத்தின கடையறதுன்னு அர்த்தம் கலக்கிறதுன்னு அர்த்தம் க்ஷோபயத்தின அந்த பத்தாவது கணத்துல வருது இல்லையா பத்தாவது கணத்துல வரும்பொழுது உங்களுக்கு வந்து பூ சக்ரு அசு இது மூணும் சேரும் அதனால கதையாமாச இல்லன்னா கதையான் சக்கரே அந்த மாதிரி வரும். அப்ப இந்த மதனம் பண்றதுக்கு பரியாய சப்த சோப சோபயதி ஓகே தீர்கா தத காலாத் லீலா லாஸ்ய கலா விலாச ரசிகா நீலாலக உல்லாசினி ரூப சம்பத் சம்ருத்தா ஷியாமா ஷியாம அம்போத வபுஷமபி விமோகயந்தி புருஷோத்தமம் அதப்ரைஹி பிப்ரமைஹி அப்ரமு சக்ரமண ரமணீயா ரமணீமணிஹி இந்திரா ஸ்புரத் இந்தி இந்தி இந்திந்திர சந்தோக பரிசுந்தர மந்தார ஹார மேதுர கார மேதுர கர சரோருக மனோகரா பிராதுரபூத் புவன மாதா. சோ என்ன புரிஞ்சது உங்களுக்கு இதுல மெயின் சென்டென்ஸ் என்ன இங்க புவன மாதா பிராதுரபூத் புவன மாதா பிராதுரபூத் அவளுக்கு எந்த புவன மாதா உலக மாதாவானவள் இந்திரா இந்திராங்கிறது தான் இங்க லக்ஷ்மிக்கு வேர்டு கொடுத்திருக்காரு. தீர்காத்து காலாத்து அத தீர்க அத பிறகு தீர்க காலாத்து அனந்தரம் சோ தீர்க காலாத்து அத வெகு காலத்திற்கு பிறகு புவன மாதாவானவள் பிராதுரபூத் பாக்கி எல்லாமே உங்களுக்கு அவளுக்கு அட்ஜெக்டிவா வருது வருது. ட்ரை பண்ணுங்க லீலா லாஸ்ய லீலா லாஸ்ய கலா விலாச ரசிகா. சோ எல்லா லீலைகளிலையும் லயம் கொண்டு இருக்கிற லாஸ்யம்ங்கிறது என்னன்னா இட்ஸ் அ கிரேஸ்ஃபுல் டான்ஸ். சோ தாண்டவம்ங்கிறது பகவானுடைய டான்ஸ் சிவனோடது லாஸ்யம்ங்கிறது the feminine form of it. It's a more graceful form of it. சோ அந்த அதாவது அந்த லீலைகளுடன் கூடிய கிரேஸ்ஃபுல் லீலைகளுடன் கூடிய கலாவிலாச ரசிகா கலைகளில் ரசனை உள்ளவளாக நீலாலக உல்லாசினி உல்லாசினின்னா நல்ல சந்தோஷமா இருக்கிறவ நீலாலகன்னா உல்லாசினின்னா பிரகாசத்தோட இருக்கிறவள் உல்லாசினி. சோ நீல அலக அலக்கான தலைமுடி கேசபாஷம் சோ நல்ல கருமையான கேசபாஷங்களுடன் பிரகாசிக்கின்றவளாக உல்லாசினி ரூப சம்பத் சம்ருதா ரொம்ப அழகா இருக்கா எல்லாருமே ஒரு சம்பத்தா இருக்கு ஷியாமா இந்த ஷியாமா கருப்பு வர்ணம் இல்ல இந்த இடத்துல ஷியாமாங்கிறது வந்து யௌவன அவஸ்தையில இருக்கக்கூடிய பெண்ணுக்கு ஷியாமான்னு பேரு.
இதுல மேக சந்தேஷத்துல வரும் தந்தி ஷியாமா, அடுத்த தரம் படிப்பேள் நீங்க கோவிதாக்கு, தந்தி ஷியாமா சிகரி தசனான் இருக்கும். தந்தி ஷியாமாங்கிறதுக்கு வந்து கருமைன்னு ஒரு அர்த்தம். யவ்வனாவஸ்தையில இருக்கக்கூடிய பெண், அதாவது ஷோடச வருஷியா இந்த 16 to 21 அந்த ஏஜ்ல இருக்கிறவளுக்கு வந்து ஷியாமான்னு பேரு. அம்பாளுக்கும் ஷியாமான் அதனாலதான் பேரு, மாதங்கிக்கு ஷியாமான் பேரு. அம்போத வபுஷம் அப்பி, அப்ப வந்து இந்த இடத்துல ஷியாம தெரியல, அம்போதனா தாமரை மேகம் மாதிரி மேகம். சோ ஷியாம அம்போத கருமையான மேகத்தை சரீரமாக கொண்டிருப்பவர் யாரு? ஷியாம அம்போத வபுஷம் புருஷோத்தமம் அப்படி விமோகயந்தி. ஓகே, இப்ப காட் இட், லைக் விஷ்ணுவ வந்து வசம் படிக்கிற வசப்படுத்தக்கூடிய அவளுக்கு இருந்தது அது ஒண்ணு. பட் இங்க வந்து ஷியாம அம்போத வபுஷம் புருஷோத்தமம் அபி, அவருக்குதான் வந்து கருமையான ஒரு மேகம் போல் இருக்கக்கூடிய ஒரு சரீரத்தை கொண்ட விஷ்ணுவை விமோகயந்தி மோகிக்க வைக்கிறாள். அதிகைஹி நீங்க எழுதியிருக்கேன், அப்ரமுங்கிறது வந்து ஐராவத பெண், அதாவது பெண் ஐராவதத்துக்கு வந்து அப்ரமுன்னு பேரு. சோ இங்க வந்து பெண் யானை, பெண் யானையினுடைய சங்கிரமணம்னா நடை. சோ யானை நட கஜகாமினிங்கிற மொழியும், சோ கஜகாமினிங்கிறது வந்து ஒரு பெண்ணுக்கு அது வந்து ஒரு லட்சணம், சாமுத்ரிகா லட்சணம். அழகா யானை நடக்கிற மாதிரி நடக்கிறதுங்கிறது தான் வந்து ஒரு பெண்ணுக்கு அழகுன்னு பேரு. அதனால அப்ரமு சங்கிரமண, சங்கிரமணன்னா நடை சலனம், அதனால் ரமணீயா அழகாக இருக்கக்கூடியவள். ஹம்சபக்ஷி அது கிடையாது, அதுவும் உண்டு, அன்னபக்ஷியினுடைய நடையும் உண்டு, கஜகாமினிங்கிறதும் உங்களுக்கு உண்டு. ஒரு ஒரு நிமிஷம், அப்ரமு சங்கிரமண ரமணீயா. அடுத்தது அப்புறம் ரமணி மணிஹி, அதாவது ரமணியினாம் மத்தியே சா மணிஹி. கரெக்ட், யுவதி, யுவதினாம் மத்தியே சா மணிஹி. மணிஹி இத்தியுக்தே சிரேஷ்டா, ரத்னம்னாலே உங்களுக்கு சிரேஷ்டவாச்சி சப்தம். சோ அதனால ரமணியினாம் மத்தியே சிரேஷ்டா சா. இந்திரா அம்பாளோட பேரு, அம்பாளோட பேரு இங்க இந்திந்திரங்கிறது வந்து வண்டு, இந்திந்திர சந்தோகா அப்படின்னா மதுகர சங்கா, வண்டனுடைய கூட்டம். சோ ஸ்புரத் இந்திந்திர சந்தோக பரிசுந்தர மந்தார ஹார மேதுர கர சரோருக மனோகரா. அவளுடைய கையில வந்து கரசரோருக, கையே வந்து தாமரை போல இருக்கு, அந்த தாமரை போன்ற கையானது அழகாக இருக்கு, அதனால் மனோகரமா இருக்கா. ஆனா அந்த கையில எதை வச்சுருக்கான்னா மந்தார ஹாரம் வச்சுருக்கா கையில, மந்தார புஷ்பத்தினால செய்யப்பட்ட ஒரு ஹாரம் மாலையை கையில் வைத்துக் கொண்டிருக்கிறார். அது என்னன்னா ஒரு நிமிஷம், என்ன ஐயோ எங்கேயோ எடுத்து, எனக்கு விண்டோ எடுத்து உங்களுக்கு விண்டோ இருந்துருக்கு. ஓகே, சோ இந்திந்திர சந்தோக, அந்த கையில இருக்கக்கூடிய அந்த மந்தார மாலையில வந்து நிறைய வண்டுகள் உட்கார்ந்துருக்கு. அந்த வண்டுகள்னால உங்களுக்கு வந்து ரொம்ப அவளுடைய கையே தாமரப்பூ மாதிரி இருக்கு. அந்த தாமரப்பூல மந்தார ஹார மேதுரம், நல்ல திக்கா ஒரு மந்தார புஷ்பத்தினுடைய ஒரு ஹாரம் வச்சுருக்கா. மேதுரம்னாலே உங்களுக்கு அழகாக இருக்கக்கூடியது அல்லது ரொம்ப திக்கா இருக்குன்னு எடுத்துக்கலாம், ரெண்டு அர்த்தமும் உண்டு. திக் டென்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்க இருந்து வருவோம், ஸ்புரத்து பிரகாசிக்கின்ற இந்திந்திர வண்டுகளினுடைய சந்தோக கூட்டங்கள், அதனால் பரிசுந்தர சுற்றிலும் அழகாக இருக்கக்கூடிய மந்தார புஷ்பங்களினாலான ஒரு ஹாரம், அந்த ஹாரம் ரொம்ப திக்கா இருக்கக்கூடிய ஒரு ஹாரம் மேதுரம், அதை கையில் வைத்து கையனும் தாமரையில் வைத்து அழகாக இருக்கக்கூடியவளா இருக்கா. அதாவது வரமாலைய கையில வச்சுட்டு வந்துட்டுக்கா, யாரு கழுத்துல போடணும் அது அப்படிதான் அவ வந்து சமுத்திரத்துல இருந்து வெளில வரா அம்பாள். சோ இப்படி புவன மாதா பிராதுரபூத்து, சரியா? நெக்ஸ்ட், சர்வாபரண பரிபூர்ணா சர்வ லக்ஷண லட்சிதா ரத்ன கோட்டீர அங்கத சுபக ஆகுஞ்சித மூர்தஜ விஜித சஞ்சரீக நிகுரும்பா
ரமன் மணி மேகலா ஷிஞ்சான மஞ்சீரா பிரத்யுக்ர த்ருத ஜாத ரூப வபுஷா பிராஜமானா சதுர்புஜா அம்புஜா வாசா சுவாசா குணானாம் பூர்த்தின் சதுர்புஜ சதுர்புஜாத் அன்யத்ர சதுர்புஜாத் அன்யத்ர ஆபஷ்யந்தி அபஷ்யந்தி பஷ்யந்தி தானே அபஷ்யந்தி ஓ அபஷ்யந்தி கரதல கலித மாலிகாம் அர்ப்பயந்தி கண்டே உத்கண்டமானா புருஷோத்தமஸ்ய பஷ்யத் பஷ்யத்சு அனிமிஷேஷு பஷ்யத்சு அனிமிஷேஷு வினம்ர சிரோ ரம்யா ஸ்ரீநிவாசயதி ஸ்ம பூஜிதம் பஜமான வக்ஷஸ்தலம் புண்டரீகாக்ஷஸ்ய யஸ்மின் ச க்ஷணே தேவ துந்து துந்துபயோ நேதுர் நிருத்து நன்றுதுஹு நன்றுதுஹு அப்சரசோ ஓ அப்சரசோ ஜகுஹு கலம் கந்தர்வாஹ புஷ்பாணி வப்ருஷுஹு ரிஷயஹ பிரஹஷ்யந்தஹ எந்த க்ஷணத்துல அம்பாள் வந்து இவருடைய வக்ஷஸ்தலத்துல மாலைய போட்டாளோ அந்த சமயத்துல துந்துபி எல்லாம் வந்து சத்தம் போட்டுது, அப்சர ஸ்திரீகள் டான்ஸ் ஆடினா, பாடினா, கந்தர்வர்கள் பாடினா, புஷ்பங்களை வர்ஷிச்சா ரிஷிகள் சந்தோஷமாக அப்படின்னு முடியறது. சோ அந்த அம்பாள் வந்து எப்படி மாலைய வச்சுட்டு அவ எப்படி வந்து இப்ப இது அவருடைய கண்டத்துல கழுத்துல அர்ப்பயந்தி அப்படிங்கறதுக்கு தான் வருது. படிங்க. சோ சர்வ சர்வாபரண பரிபூர்ணா எல்லா ஆபரணங்களையும் போட்டு இருக்கா. சர்வ லக்ஷண லக்ஷிதா சர்வ லக்ஷண பொருள் லக்ஷிதானா அதுவே லட்சியம். எல்லா லக்ஷணங்களும் லக்ஷிதான ஷீ இஸ் பீங் ஐடென்டிஃபைட் பை ஆல் த சமுத்ரிகா லக்ஷணங்கள். பிரத்யபிஜாதா அப்படின்னு எடுத்துக்கலாம் லக்ஷிதாங்கிறச்சே, அதுவா திருஷ்டா சர்வ லக்ஷணைஹி திருஷ்டா திருஷ்டான பார்க்கப்பட்டாள் பிரத்யபிஜாதாங்கிறச்சே ஷீ இஸ் பீங் ரெகக்னைஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஆல் த லக்ஷணம் தட் ஷீ ஹஸ். ரோல் மாடல் மாதிரி ரோல் மாடல் இண்டிகேட்டட் அவ்வளவு. ஆமா ரோல் மாடல் மாதிரி. ரத்ன கோட்டீர அங்கத சுப அங்கதன மன்மதன் இல்ல இல்ல அங்கத வந்து இது ரத்னங்களான ரத்னங்களினுடைய கோட்டீர அங்கத சுபக ஆகுஞ்சிதங்கிறச்சு இது வந்து மூர்தஜ விஜித நிகுரும்பா. சோ இது வந்து சஞ்சரீக நிகுரும்பங்கிறது வந்து வண்டுகளை கூட வந்து வெல்ற மாதிரி இருக்கக்கூடிய அவளுடைய தலைமுடி இருக்கு. அந்த தலைமுடியில அவ ரத்னங்கள்னால ஒரு அலங்காரங்களை பண்ணிட்டு இருக்கா அவ. ஓகேயா? சூடாமணி அந்த மாதிரி அலங்கார பொருள்கள். சோ கோட்டீரங்கிறது கிரவுன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் அங்கத இது மகுடம் மகுடம் அங்கதங்கிறது ஆக்சுவலி கையில இங்க மேல தோள்பட்டையில போடுறது இந்த இந்த இடத்துல போடுறது வங்கி இங்க போடுவோம் அது வந்து கட்டக்கம்முங்கிறோம் அங்கதம்முங்கிறது இங்க மேல இந்த தோள்பட்டையில ஒண்ணு போட்டுப்பா அதையும் போட்டு இருக்கா அம்பாள். சோ ரத்னத்தினால ஆன கிரவுன் ஒரு மகுடம் அதுக்கப்புறம் அங்கதம் இதனால் சுபக அழகாகவும் இருக்கக்கூடிய ஆகுஞ்சித நல்ல வந்து கேளியா இருக்கிறது ஆகுஞ்சிதம்ங்கிறச்சி கேர்ள்ஸோட இருக்கிற மூர்தஜ தலைமுடி அதனால் விஜித அதனால் ஜெயிக்கப்பட்டது எதுன்னா சஞ்சரீக நிகுரும்பா. சஞ்சரீகங்கிறது பிரமரம் வண்டு வண்டனுடைய நிகுரும்பம் கூட்டம் வண்டு கூட்டங்களையே அவளுடைய அந்த ஒரு சுருள் சுருளா இருக்கக்கூடிய முடியானது வண்டு கூட்டத்தை ஜெயிச்சுடுத்து. அதுக்கப்புறம் மேகலா மேகலா உத்யானம் ரணத்துன்னு சத்தம் போடுறது ரணத்திங்கிறது வந்து மேக் இந்த ஆர்னமெண்ட்ஸோட சத்தத்துக்கு தான் ரணத்துன்னு சொல்லுவோம். சோ மேகல ரணன் மணி மேகலா சத்தமிடுகின்ற மணிகளினாலான உத்யானம் அதுவும் ரணத்துங்கிற மாதிரிதான் ஷிஞ்சான சத்தமிடுகின்ற மஞ்சீரங்கிறச்சே நூபுரம் ஆங்க்லெட்ஸ் அதனால அவைகளை கொண்டவளான லக்ஷ்மி. பிரத்யுக்ர த்ருத ஜாத ரூப வபுஷா நல்ல இது வந்து பிரத்யக்ரன் இருக்கணும் சாரி ஒரு நிமிஷம்
த்ருத ஜாத ரூபம்னு இருக்குல்ல, ஜாத ரூபம்ங்கிறதே உங்களுக்கு வந்து தங்கம்னு பேரு. சோ ஜாத ரூப தங்கம் அது வந்து அப்படியே மோல்டன் த்ருதம் அப்படியே ஓடுகின்ற தங்கம். அந்த தங்கம் வந்து ஃப்ரெஷ்ஷா இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வப்புஸ் அவளுக்கு சரீரம். தகதகான வந்து அப்படி உருக்கின தங்கம் போல அப்படியே இருக்கான் அவளுடைய சரீரம் பாக்குறதுக்கு. பிரகாசிக்கின்றவள் பிராஜதே, ஷி இஸ் லஸ்டரஸ். பிரஜதி வேற பிராஜமானா வேற. உங்களுக்கு வந்து பிராஜமானான்னு அம்பாளுக்கு சரீரத்தை சொல்றச்சு உங்களுக்கு வந்து பிரகாசத்தோட இருக்கக்கூடியதுன்னு எடுத்துக்கிறோம். சதுர்புஜ அம்புஜா வாசா அப்படியே தாமரை போல் நாலு சதுர்புஜ நாலு கைகள், அம்புஜ ஆவாசா அம்புஜ தாமரையில ஒரு தன்னுடைய வாசஸ்தலமாக வச்சு கொண்டிருக்கு. அம்புஜமேவ ஆவாசகா தஸ்யா சா சுவாசா, இது நல்ல வஸ்திரங்களை கட்டின் இருக்கிறவள். சுஷ்டு வாசகா இந்த இடத்துல வந்து ரொம்ப அழகான ஒரு வஸ்திரத்தை கட்டின் இருக்கா. இப்ப இதுக்கு மேல வந்து குணானாம் பூர்த்திம் சதுர்புஜாத்து அந்யத்ர குணானாம் பூர்த்திம் சதுர்புஜா குணானாம் பூர்த்திம்ங்கிறதுக்கு வந்து இத வந்து எங்க அன்வயம் பண்ணோம், கலித மாலிகாம்ல அன்வயம் பண்ணோம் நினைக்கிறாரு. சதுர்பு சாரி இப்படி எடுத்துக்கோங்க, இத சுவாசாவோட மார்க் பண்ணிட்டு இது தனி ஃப்ரேஸ். இதுல எப்படி எடுத்துக்கணும்னா சதுர்புஜாத்து அந்யத்ர குணானாம் பூர்த்திம் அபஷ்யந்தி, சதுர்புஜே ஏவ குணானாம் பூர்த்தி வித்யதே இது சா பஷ்யதி நது அந்யத்ர அப்படி எடுத்துக்கணும். சோ விஷ்ணு இந்த இடத்துல விஷ்ணு கிட்டதான் குணங்களினுடைய முழுமையானது இருக்குங்கிறத பாக்கறா. அவரை தவிர வேறு இடத்தில் சதுர்புஜாது அந்யத்ர குணங்களினுடைய ஒரு முழுமையை பார்க்காதவளாக, அதனால கையில இருக்கக்கூடிய கரதல கலித மாலிகாம் கையில் இருக்கக்கூடிய மாலையை கண்டே அர்ப்பயந்தி, புருஷோத்தமஸ்ய கண்டே அர்ப்பயந்தி அந்த விஷ்ணுவனுடைய கழுத்தில் போடுகின்றவளாக, உத்கண்டமானா உத்கண்டமானா அவளுடன் கூடினவளான அவள், அதுவும் எப்போ அவ வந்து அர்ப்பணம் பண்றான பஷ்யத்சு அனிமிஷேஷு கண்கொட்டாம இந்த தேவர்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும் பொழுது. அனிமிஷாகாங்கிறச்சே யாருக்கு வந்து கண் கொட்டுதல்ங்கிறது கிடையாதோ தேவர்கள் அர்த்தம். தேவேஷு பஷ்யத்சு சத்சு அவர்கள் பார்த்துட்டே இருக்கும் பொழுது இவ வந்து புருஷோத்தமனுக்காக ஆவல் கொண்டு அவர் கழுத்துல மாலையை போடுகிறாள். அதுக்கப்புறம் வினம்ர சிரோ ரம்யா தலையை குனிஞ்சுண்டு அழகாக இருக்கா. ஸ்ரீ பஜமான வக்ஷஸ் புண்டரீகஸ்ய வக்ஷஸ்தலம் பஜமானான் இருக்கணும். இல்ல இல்ல பஜமான வக்ஷஸ்தலம் ஒரே ஒரே பதமா போட்டுக்கோங்க, இதை நான் அதை பிரிச்சதுனால எனக்கு வந்த கன்ஃபியூஷன். ஓகே, புண்டரீகாட்சஸ்ய தாமரைக்கண்ணனான அந்த விஷ்ணுவனுடைய பஜ பூஜிதம் பஜமான வக்ஷஸ்தலம் அவருடைய அந்த பூஜிதம் பூஜிக்கப்பட்ட அந்த வக்ஷஸ்தலத்தை ஸ்ரீநிவாசயதி லக்ஷ்மியனுடைய வாசஸ்தலமாக ஆக்கினாள் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சோ புண்டரீகாட்சஸ் வினம்ர சிரோரம்யா எல்லாம் அவரோ அவளோட வர்ணனை எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவருடைய கழுத்துல இவ வந்து மாலையையும் போட்டுட்டு அவருடைய வக்ஷஸ்தலத்தை லக்ஷ்மி வசிக்கும்படியாக செய்தாள். ஸ்ரீநிவாசயதி ஸ்ரீநிவாசமிவ கரோதி ஆச்சரதி அவருடைய வக்ஷஸ்தலத்தை அப்படின்னு எடுத்துக்கணும். சோ அவளுடைய வக்ஷஸ்தலத்தை வந்து இவ எதிர்பார்த்துண்டு பஜமான வக்ஷஸ்தலம் பிராப்த வக்ஷஸ்தலம் பூஜிதம் பிராப்த வக்ஷஸ்தலம் ஏஷா லக்ஷ்மீஹி தத் வக்ஷஸ்தலம் ஸ்ரீயா நிவாசைவ கரோதி. இந்த ஸ்மான்றது அப்ப ஸ்ரீநிவாசயதி ஸ்மா அப்படின்னு. ஆமா, அகரோத்துங்கிற அர்த்தத்துல சொல்றேன். வேர்ட் வந்து கரெக்டான்னு பாத்துக்கிறேன். ஆமா, பஜமானம் வக்ஷஸ்தலம்.
எஸ்மின்ஸ்ட க்ஷணே எந்த க்ஷணத்தில் தேவ துந்துபயா தேவர்களினுடைய துந்துபி அந்த வாத்தியங்கள் நேதுகு சத்தமிட்டன. அப்சரசா அப்சரஸ்திரீக்கள் நன்றுதுகு நர்த்தனமாடினர்கள். கந்தர்வாக கந்தர்வர்கள் கலம் அழகாக ரொம்ப மதுரமாக ஜகுஹு பாடினார்கள். காயத்திக்கு ஜகுஹு புஷ்ப பிரகிருஷ்யந்த ரிஷயா சந்தோஷ கொண்ட அந்த ரிஷிகள் புஷ்பாணி வபுருஷுஹு புஷ்பங்களை வர்ஷித்தார்கள். சரியா, இதோட முடிஞ்சிருச்சு இந்த இது க்ஷீராப்தி மதனம். இதோட ஆக்சுவலி 10 லெசனும் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு.